14,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் நீரவ் மோடியை நாடு கடத்தி இந்தியாவிடம் ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்புக்கொண்டுள்ளது. இது தொடர்பான நாடு கடத்தும் உத்தரவில் பிரிட்டன் உள்துறை செயலர் பிரித்தி பட்டேல் கையெழுத்திட்டுள்ளார். 50 வயதாகும் நீரவ் மோடி பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதனை திருப்பிச் செலுத்தாமல் பிரிட்டனுக்கு தப்பிச் சென்றார். அவர் பிரிட்டனில் இருப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவரை நாடு கடத்தி நீதிமன்றத்தில் நிறுத்த மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கைக்கு தற்போது வெற்றி கிடைத்துள்ளது. முன்னதாக நீரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் நீதிமன்றத்தில் இந்திய அரசு தாக்கல் செய்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் இந்திய சிறைகளின் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக கூறி தம்மை நாடு கடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என்று நீரவ் மோடி தாக்கல் செய்த மனுவை நீதிபதி நிராகரித்தார்.